முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினை நெறிப்படுத்தி இருக்கும் நிலையிலும் சிலர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்ற நினைத்ததால்தான் பல இடங்களில் சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி மறைமுக தேர்தல் குறித்து நமது தலைமை செய்தியாளர் சிறில் தேவாவிடம் அவர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தலைமை பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். திமுக தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு பல்வேறு பதவிகளை ஒதுக்கியிருந்தது. அந்த பதவிகளில் போட்டியிடக்கூடியவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் திமுக தலைவர் தெரிவித்திருந்தார். இப்படியான ஒரு சூழலில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் திமுகவினர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தார். அந்த இடங்களில் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமது கட்சியை சார்ந்தவர்களுக்கு, மேலிட பொறுப்பாளர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு வெளிப்படையான ஆணையை பிறப்பித்தார். தொடர்ந்து அறிவுறுத்தியும் வந்தார். இந்த நிலையிலும் கூட சில இடங்களில் போட்டி வேட்பாளர்கள் போடக்கூடிய சூழல் எழுந்து வெற்றி வாய்ப்பை நாம் இழக்க நேர்ந்திருக்கிறது. இது பகுதி அடிப்படையில் நிகழ்கிற ஒன்றாக இருக்கிறது. தலைமை மிகச் சரியாகவும் கராராகவும் இருந்தாலும் கூட கீழ்மட்ட அளவில் இந்த பொறுப்புகளுக்கு வர விரும்பிய திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதன் விளைவாக இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றும் போட்டி வேட்பாளர்கள் போடக்கூடிய நிலை இருந்தது உண்மைதான். உடனடியாக திமுக தலைவர் தலையிட்டு அதை நெறிப்படுத்தியிருக்கிறார், சரிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களில் வெற்றி பெறுவதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய கட்சி, அதுவும் ஒரு இந்த கூட்டணி கட்சிகளுக்கான பதவிகளை ஒதுக்கியிருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில், அடிமட்ட மத்தியில் நாம் பெரும்பான்மையாக வெற்றியை பெற்றிருக்கிறோம். எண்ணிக்கை அடிப்படையில் நமக்கான இந்த இடங்கள் வேண்டும் என்ற ஒரு மனநிலை காணப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர், அதாவது மனித இயல்பு தான். கூட்டணி கட்சியிலிருந்து நாங்கள் ஒருவரோ இருவரோ தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு 15 வாக்குகள் வேண்டும் அல்லது 20 மேற்பட்ட வாக்குகள் வேண்டும் என்றால் அவ்வளவு வாக்குகளையும் திமுக தான் எங்களுக்கு அளிக்க வேண்டும். இவ்வாறான சூழலில் ஒரு உறுப்பினராக மட்டுமே இருந்து அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தாங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும், தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதான். இதற்கு தலைமை பொறுப்பு ஏற்க முடியாது. வழிகாட்டுதல் தருகிறார்கள், கராரான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் என்றாலும் கூட அதையும் மீறி இது செயல்படுவதற்கு பகுதி சார்ந்த அரசியலும் பொருளாதாரம் சார்ந்த அரசியலும் இதற்கு காரணங்களாக அமைகின்றன. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரும் என்பதால் தான் தலைமை பதவிகளை நேரடி தேர்தல், மக்களே வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரடி தேர்தல் முறை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தினோம்.